ஜெயசி வணக்கம். குடியாத்தம் உயர்நிலை பள்ளியில மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். நேற்று நேற்று முன்தினம் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு விடுமுறை நாட்கள் என்பதால் பள்ளியானது இன்று திறக்கப்பட்டது. இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய ஆலாம்பட்டறை கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகளான பூர்விகா ஏழாம் வகுப்பு படிக்கிறாள். இன்று காலை பள்ளி வளாகத்திற்குள் வந்து கழிவறைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பாம்பு பூர்விகாவின் காலில் கடித்துள்ளது. இதனால் பூர்விகா கதறி அடித்து வெளியே ஓடி வந்துள்ளார். இதனை கண்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆகியோர் அவரை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து குடியாத்தம் தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாம்பு கடித்த சம்பவம் குடியாத்தம் பகுதியில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. தேசிய